Hi guys, welcome back to my words. இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் பெயிண்ட் ப்ரஷ் ப்ரூம்ஸ்டிக்கில் இருக்க அந்த சாஃப்டான ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதிலேருந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு பேப்பர் ரோல் பண்ணிவிட்டு அதில் நாலு இடத்துல வந்து நம்ம சிலோட்டை போட்டுடுறோம். ஸோ இந்த கார்னரில் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ. அப்புறம் நம்ம ப்ரூம்ஸ்டிக்கில் இருக்க அந்த சாஃப்டான ஸ்டிக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சாஃப்டாக நல்லா சேமாக வச்சுக்கணும். சேமாக வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டான சைஸில் கட் பண்ணிடணும். அப்போ தான் ஈவனாக வரும். ஸோ இது மாதிரி இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு ஒரு எட்ஜு வந்து நம்ம ஒட்டிடணும். இப்படி பண்ணால் சாஃப்டாகும், ஈவனாக. இப்போ வந்து நம்ம பேப்பரில் அந்த கார்னரில் நம்ம ஒட்டிடலாம். ஒரு சைடு மட்டும் ஒட்டிடலாம். ஸோ இப்போ அதில் வந்து நம்ம ஃபெவிகால் போட்டுக்கலாம். ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிட்டு அதில் இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்டிக்ஸை வந்து அப்படியே ஒட்டிடலாம். அதை கொஞ்சம் நேரம் அழுத்திக்கிட்டே இருந்தால் நல்லா ஒட்டிடும். ஸோ இப்போ அது மேலேயும் நம்ம கம் போட்டுக்கலாம். கம் போட்டு நல்லா அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், பேப்பரோடு இருக்க இடத்துல மட்டும். ஸோ பொறுமையாக பண்ணால் தான் நல்லா ஒட்டும். அப்புறம் இப்போ நம்ம வந்து செலோ டேப்பை வந்து நம்ம கம் ஒட்டிருக்க இடத்துல ஒரு ரெண்டு ரோல் மட்டும் சுற்றினா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ரெண்டு இல்லை ஒரு ரோல் மட்டும் நம்ம சுற்றலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ப்ரஷ். இப்போ நான் சும்மா பெயிண்ட் பண்ணி காட்டுறேன், சும்மா பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ப்ரஷ் ஒழுங்காக வருது. இப்போ ஸோ ப்ரஷ் இப்போ நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம மெல்லிஸ் ப்ரஷ் செய்ய கொஞ்சம் ஸ்டிக்ஸ் கம்மியாகிக்கலாம். ஹோம்மேட் பெயிண்ட் ப்ரஷ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஆல்சோ கமெண்ட் டு திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆர்ட் மை வேர்ட்ஸ்.